ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் 73.27% வாக்குகள் பதிவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. தமிழகத்தில் இன்று 5ஆம் கட்ட மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். தடுப்பூசி முகாமை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள அரசு கோரிக்கை. கொரோனா பரவல் காரணமாக திண்டுக்கல்லில் பொறி வியாபாரம் பெரிதும் பாதிப்பு. ஆயுத பூஜைக்காக அரிசி பொறி தயாரிக்கும் பணிகள் மந்தம். நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை. மரங்களிலிருந்து பால் வடிக்க முடியாததால் ரப்பர் தொழில் பாதிப்பு. புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் தொடர் மழையால் மலர்ச்செடிகள் சேதம். சாகுபடி செய்ய வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. பெரியகுளம் பகுதியில் தொடர் மழையால் நிரம்பி வரும் நீர்நிலைகள். போதிய தண்ணீர் இருப்பதால் முதல் போக சாகுபடி செய்ய முதற்கட்ட உழவு பணிகள் தொடக்கம். இந்தியா டென்மார்க் இடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று கையெழுத்தாகி உள்ளன. அடுத்த ஆண்டு ஏற்றுமதி இலக்கை 450 முதல் 500 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதிய வழிகாட்டு முறைகள் வெளியீடு. அமெரிக்காவில் கிரீன் கார்டு வழங்குவதில் தாமதத்தை தவிர்க்கும்படி அதிகாரிகளுக்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க காரிய கமிட்டி கூட்டம் 16ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. டெல்லியில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் கார் ஓட்டுநரிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஸ்பெயினில் உள்ள லா பால்மா எரிமலை கடந்த 50 ஆண்டுகளில் 2வது முறையாக வெடித்துள்ளது. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பதினான்காவது IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. தமிழகத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. சுமார் 73% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பதிவான வாக்குகள் வருகிற 12ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகம் முழுவதும் இன்று 5வது மெகா தடுப்பூசி முகாம் 30,000 மையங்களில் நடைபெறவுள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி தமிழகத்தில் முதல் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3 தடுப்பூசி முகாம்கள் தமிழகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 5வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று நடத்தப்படவுள்ளது. இதில் 30,000 முகாம்கள் அமைக்கப்பட்டு 33 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளில் மீண்டும் 1,600 மெகா சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்றை ஒழிக்கும் வகையில் தடுப்பூசி முகாமை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொண்டு தங்கள் பங்கை செலுத்திட தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.
புதுச்சேரியில் வார்டுகளை திருத்தி அமைத்து உள்ளாட்சித் தேர்தலை நடத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளாட்சித் தேர்தலை நடத்த கடந்த மாதம் 22ஆம் தேதி மாநில தேர்தல் ஆணையம் அட்டவணையை வெளியிட்டது. இதனிடையே வார்டு ஒதுக்கீட்டில் குளறுபடிகள் நடந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் குளறுபடிகளை சரிசெய்து புதிய அட்டவணை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து வரும் நவம்பர் 2ஆம் தேதி முதல் 3 கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்நிலையில் திருத்தப்பட்ட புதிய அட்டவணையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்தவருக்கு வார்டு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்பதற்கான சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் சட்டப்பேரவையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பட்டியல் இனத்தவருக்கு முற்றிலுமாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் எனவே இந்த தேர்தல் அறிவிப்பை உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. மேலும் கூட்டத்தில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி வரையறைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் செல்வம் தலைமையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வழங்கினர். மேலும் தன்னிச்சையாகவும் சட்ட விதிகளுக்கு விரோதமாகவும் முடிவுகளை எடுக்கும் மாநில தேர்தல் ஆணையர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்தனர். தேர்தல் வரையறை 1973ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட உள்ளாட்சித் தேர்தல் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தல் வரைமுறையை தவிர்த்து தேர்தல் ஆணையர் சட்டத்திற்கு புறம்பாகவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தேர்தல் அறிவித்ததை கண்டித்து இன்றைக்கு மேதகு துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளோம். நம்முடைய மாநில தேர்தல் ஆணையர் தன்னிச்சையான செயல்பாட்டால் நல்ல ஒரு ஜனநாயகம் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதில் புதுச்சேரியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் அரசியல் கட்சிகளும் புதுத்தியிருக்கிறார்கள். இன்று சட்டப்பேரவை தலைவர் அவர் தலைமையில் இந்த கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி இன்று புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநரை நாம் சந்தித்து இதில் ஏற்படுத்தியிருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் சொல்லியிருக்கின்றோம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு நீலகிரி, கோவை, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை அருகே தொடர் மழையால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மலர்ச்செடிகள் மற்றும் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. அதன் ஒரு பகுதியாக கந்தர்வக்கோட்டை அடுத்த குறும்பூடி கிராமத்தில் பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் செண்டி, கோழிக்கொண்டை உள்ளிட்ட மலர்ச்செடிகளும் வாழை மரங்களும் தரையில் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். எனவே தங்கள் நிலங்களை உரிய ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் சில வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் தவிப்பதாக ரப்பர் தோட்ட உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய விவசாயங்களில் ஒன்று ரப்பர் விவசாயம். மாவட்டத்தில் சிறு குறு ரப்பர் விவசாயிகள், அரசு ரப்பர் கழகம் மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்கள் என சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் ரப்பர் பால் எடுக்கும் தொழில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் சில வாரங்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் இது சார்ந்த தொழில் செய்யும் அனைத்து தரப்பு மக்களும் தொடர் பாதிப்பை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ரப்பர் விவசாயத்திலிருந்து ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் வருவாய் பெற்றுக் கொடுக்கும் இந்த தொழிலாளர்களுக்கு கடினமான காலங்களில் அரசு போதிய நிதியுதவி செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். நாங்கள் ஒரு 50 மரம் வைத்து பால் 50 மரம் வச்சு பால் வெட்டி தொழில் சொல்கிறாங்க. நிறைய பேர் எங்களுக்கு ஒரு 50 மரம் போல இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த பால் வெட்டி பால் வெடிச்சு சீட்டடி அந்த தொழில் பண்ணிட்டு வரோம். அதில் தான் வருமானம் வருது, வேறு எந்த தொழிலும் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மழை பெய்துட்டு இருந்ததுனால ஒழுங்காக வெட்டவும் முடியலை. 2 நாள் வெட்டும்போது மழை பெய்து அதனால் 2 நாள் வெட்டு பாலும் கிடைக்காது, பால் வந்து கம்மியாக இருக்கும். மீண்டும் வெட்டி வரும்போது மீண்டும் மழை பெய்யும்போது அந்த மாதிரி இடைஞ்சலாக வந்துட்டு இருந்து இப்போ 3 வாரம் தொடர்ந்து மழை பெய்யனால எந்த வெட்டவே முடியலை, பாலம் எடுக்க முடியலை. இதனால் வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியலை.
இதனால் எங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. இங்கே இந்த இடத்த பொறுத்தவரை எல்லோரும் ரப்பர் மரத்தை வச்சு தான் பிழைச்சிட்ருக்காங்க. பெரியவங்களும் சரி, கொஞ்சம் மரம் இருக்கிறவங்களும் சரி, எல்லோரும் இந்த ரப்பர் மரத்தை நம்பி தான் இருக்காங்க. அதை பால் வெட்ட அந்த வெட்டு தொழில் போகிறவங்களுக்கும் வலி வலி கம்பெனிக்கு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கும் வெட்ட முடியல. அவங்களுக்கும் இப்போ இது வருமானம் இல்லை. சின்ன எங்களை போல கொஞ்சம் 50-100 மரம் வச்சுருக்கிறவங்களுக்கும் எந்த வருமானமும் இல்லை. இதே கண்டினியூவாக மழை பெய்துட்டு இருந்தேன்னா எல்லோரும் வேலைக்கும் போக முடியாமல் வீட்டில் இருக்க வேண்டியதுதான். இது வருமானத்துக்கும் எந்த இதுவும் இல்லை. இதில் அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு கன்னியாகுமரி மக்களுக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும். அரசு பேருந்தில் முகக்கவசம் இல்லாத பயணிகளுக்கு தனது சொந்த செலவில் முகக்கவசங்களை நடத்துனர் ஒருவர் வழங்கி வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வடிவேலு. இவர் 15 ஆண்டுகளாக திருச்சி ராமேஸ்வரம் அரசு பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இவர் பேருந்தில் முகக்கவசமின்றி ஏறும் மக்களுக்கு தனது சொந்த செலவில் முகக்கவசங்களை வாங்கி அவற்றை பயணிகளுக்கு வழங்கி வருகிறார். இவரின் இந்த செயல் பொதுமக்களிடையே கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுவதாக உள்ளது என அனைவரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் நடத்துனர் வடிவேலுவின் இச்செயல் பல்வேறு தரப்பினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இவர் சிறப்பாக பணியாற்றியதற்காக கடந்த சுதந்திர தினத்தன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்கு வார விழா நடைபெற்றது. இதில் வனத்தையும் வனத்தின் வளத்தையும் விலங்குகளையும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கு விழா நடைபெற்றது. மாவட்ட வன அலுவலர் தேஜஸ்வி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் வினித் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினார். மேலும் வனத்துறையில் பணியாற்றிய வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கியதோடு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மலைவாழ் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது. இந்தியாவைப் போல சிங்கப்பூரிலும் நவராத்திரி விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் கேம்பல் லேன் பகுதியில் உள்ள கடையில் விதவிதமான கண்கவர் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை அரசு மருத்துவமனையிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட பச்சிளம் குழந்தையை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். தஞ்சை அரசு மருத்துவமனையில் குணசேகரன் ராஜலட்சுமி தம்பதிக்கு பிறந்து 4 நாட்களே ஆன குழந்தையை உதவுவது போல் நடித்து 45 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கட்டைப்பையில் வைத்து கடத்திச் சென்றார். இக்காட்சி அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. தொடர்ந்து அந்த பெண் ஆட்டோவில் ஏறிச் சென்ற காட்சிகளும் போலீசாருக்கு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குழந்தையை தேடி வந்தனர். விசாரணையில் ஆட்டோவில் கடத்திச் செல்லப்பட்ட பெண் குழந்தையை பட்டுக்கோட்டையில் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேத்து கடைச்ச எக்ஸ்டென்சிவ் இன்ட்ராகேஷன், ஒவ்வொரு ஆளுக்கு இன்ட்ராகேட் பண்ணதுல நேத்து கடைச்ச ஒரு சின்ன க்ளூ வச்சு ஒரு கூப்பான்ல இந்த அக்யூஸ்டு அவங்களோட ஒரு போன் நம்பர் எழுதிட்டாங்க. டேம்பர்ஸ் டைப்பர்ஸ் வாங்கி அந்த டைப்பர்ஸ்ல 75 ரூபீஸ் ஆஃப் வரும், டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத ஒரு கூப்பான்ல அவங்களோட நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர், அது ஒரு நம்பர், இட் இஸ் நாட், அந்த நம்பர் யூசேஜில் இல்லை. அந்த நம்பர் எடுத்து அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பர் எடுத்து அந்த நம்பரோட ஆல்டர்னேட் நம்பரில் இருக்கிறத ஒரு ஃப்ரீக்வெண்ட் காலர் எடுத்து அந்த ஃப்ரீக்வெண்ட் காலர் செக்யூர் பண்ணால் தட் லேடி ஹேஸ் கிவன் த ஐடென்டிட்டி ஆஃப் த அக்யூஸ்ட் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கோம். த கேர்ள் பேபி இஸ் ஓன்லி 5 days ஓல்டு அண்ட் த பேபி இஸ் சேஃப் அண்ட் ஹெல்தி. இதுகுறித்து போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை கடத்திய பெண்மணி தனது 3வது கணவரின் சொத்தை அபகரிக்கவே குழந்தையை கடத்தியதாக தெரியவந்துள்ளது.
கடந்த மாதம் தமிழக அரசு வாய்க்கால் கால்வாய்கள் கழிவுநீர் கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வாரி சுகாதார பணிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் முழுவதும் சுகாதார பணிகள் பெயரளவுக்கு மட்டுமே நடைபெற்றதாக புகார் எழுந்தது. அதன் சாட்சியாக மேச்சேரி பேரூராட்சிக்குட்பட்ட புட்டாரெட்டியூர் கிராமத்தில் கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதற்கு பேரூராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஐந்தாம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெறுவதையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி தண்டோரா மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 15 பகுதிகளில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்களில் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் 1 கிராம் தங்கம் உள்ளிட்ட 4 பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. உதகையில் உள்ள மத்திய அரசு நிறுவனமான HPF எனப்படும் இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை நலிவடைந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. சுமார் 90 ஏக்கர் பரப்பளவிலான இந்த தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள கட்டடங்கள் மற்றும் காலியாக உள்ள பகுதிகளை வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். இங்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காவும் இதேபோன்று குன்னூரில் இயங்கும் அறிஞரண்ணா மேல்நிலைப்பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை துவக்கும் திட்டத்திற்கான இடத்தினை தேர்வு செய்யும் விதமாக அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா பாதிப்பால் துண்டுக்களில் இந்த ஆண்டு பொறி விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் ஆயுத பூஜை சீசன்களில் துண்டுக்களில் இருந்து 15,000 பொறி மூட்டைகள் தயாரித்து விற்பனை செய்யப்படும். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக 7,000 மூட்டைகள் மட்டுமே விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டும் பொறி விற்பனை மந்தமாகவே உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 2,000 முதல் 3,000 மூட்டைகள் அளவிற்கே ஆர்டர்கள் வந்துள்ளதாகவும் 350 முதல் 400 ரூபாய் வரை ஒரு மூட்டை பொறி விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போன வருடம் விலை வந்து 310-350 ரேஞ்ச், அதிகபட்சம் 360 வித்துட்டு இருந்தது. இந்த தடவை தயாரிப்புகள் எல்லா பக்கமும் கம்மியாக இருக்கிறனால 350-400 போகுன்ற ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் மார்க்கெட் என்ன ஆயுத பூஜையை ஒட்டி தான் என்னென்ன மார்க்கெட் நிலவரம் தெரியும். இருந்தாலும் பொறி போன அளவுக்கு மாதிரி இந்த தடவை ஆர்டர்கள் ரொம்ப இதாக இருக்குது. ஆயுத பூஜையை நோக்கி இருந்தாலும் நாங்கள் முறையான முறையில் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த 10 நாட்களாக அவ்வப்பொழுது மழை பெய்து வருவதால் கும்பக்கரை, சோத்துப்பாறை அணை உள்ளிட்டவைகளில் நீர் அதிகரித்து குளங்களில் நீர் நிரம்பி வருகிறது. இந்நிலையில் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள 2,000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முதல் போக நெல் சாகுபடி செய்வதற்கான முதற்கட்ட பணிகளான உழவு பணிகளை துவக்கியுள்ளனர். நெல் நாற்று விடப்பட்டு நடவு பணிக்கு தயாராக உள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த ஆண்டு முதல் போக சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள், பாய்மரக் கப்பல் மற்றும் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் இருந்த மிதவை கடந்து சென்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 மேற்பட்ட நாகையைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் கடலூர் பகுதிகளிலிருந்து மங்களூர் செல்ல பாய்மரக் கப்பல் மற்றும் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்ட மிதவை கப்பல்கள் பாம்பன் வடக்கு கடல் பகுதியான பாக்சலசந்தி கடலில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு நாகையைச் சேர்ந்த 10 மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் கொச்சியை நோக்கி கடந்து சென்றது. இதனைத் தொடர்ந்து கடலூரிலிருந்து பாய்மரக் கப்பல் ஒன்று மங்களூர் நோக்கி சென்றது. அதேபோல் பாம்பன் தூக்குப்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மிதவை கப்பல் கேரள மாநிலம் விழுஞ்சியம் நோக்கி சென்றது. பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடந்து சென்ற கப்பல்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் செல்பி மற்றும் வீடியோ எடுத்தனர். முதுகுளத்தூர் அருகே கருங்காலக்குறிச்சி, வெங்கலக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெறாத பணிகளுக்கு நடைபெற்றதாக முறைகேடு செய்துள்ளது தெரியவந்துள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே வெங்கலக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட கருங்கலங்குறிச்சி, கிருஷ்ணாபுரம், பனையடியேந்தல், திருவாக்கி, தொட்டிவலசி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளது. கடந்த 2019-20 நிதியாண்டு முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் வெங்கலக்குறிச்சி கிராமத்தில் இரு தெருக்களில் தலா 3 லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலைகள் அமைத்ததாகவும், கருங்கலக்குறிச்சியில் குடிநீர் குழாய் நீட்டத்தை அமைத்து அதற்கான நிதி 2 லட்சத்தை ஊராட்சி பொது நிதியின் கீழ் பெற்றுள்ளதாகவும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. மொத்தம் 8 லட்சம் அரசு பணத்தை ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி நிர்வாகம் ஆகியோர் இணைந்து கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதி இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டிலேயே முதல் முறையாக சிறை திருவிழா புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ளது மத்திய சிறை. இங்கு 80 தண்டனை கைதிகள், 200க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சிறை கைதிகளின் மன அழுத்தத்தை போக்க நாட்டிலேயே முதல் முறையாக சிறை திருவிழா நடத்தப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் புதிதாக சிறையில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பார்வையாளர்கள் அறை, குடும்ப உறுப்பினர்களோடு பேசுவதற்கு தொலைபேசி வசதி, கண்காணிப்பு அறை, பெண்களுக்கான சிறை வளாகம் மற்றும் புனரமைக்கப்பட்ட நூலகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மதுரையில் நடைபெறும் தடுப்பூசி முகாம்களில் முதல் தவணை செலுத்திக் கொள்பவர்களுக்கு வாஷிங் மிஷின், ஆண்ட்ராய்டு போன், பிரஷர் குக்கர் உள்ளிட்ட பரிசுகள் குலுக்கல் முறையில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் 1400 இடங்களில் 150 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் முதல் தவணை தடுப்பூசி எடுத்துக் கொள்ளும் நபர்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசாக வாஷிங் மிஷின், இரண்டாம் பரிசாக 2 நபர்களுக்கு ஆண்ட்ராய்டு போன், மூன்றாம் பரிசாக 10 நபர்களுக்கு பிரஷர் குக்கர் மற்றும் சிறப்பு பரிசாக 30 நபர்களுக்கு சேலை வேஷ்டி பரிசாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சனம் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பழுதடைந்த நிலையில் இருந்த கட்டிடத்தை எடுத்துவிட்டு புதிதாக கட்டிடம் கட்ட ஆணையிட்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிடப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருந்தார். அதன்படி பாப்பாப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டுவதற்காக 23,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் தலைமையில் அந்த அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நாகை அருகே போதையில் ஒருவர் வாக்குப்பெட்டியை தூக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் 3 ஊராட்சிமன்ற தலைவர்கள் மற்றும் 8 வார்டு உறுப்பினர்கள் என 11 காலி இடங்களுக்கு உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. இந்த நிலையில் அந்தனப்பேட்டை வார்டு உறுப்பினர் பதவிக்கான வாக்குப்பதிவு அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அப்போது திடீரென வாக்குச்சாவடி மையத்தின் உள்ளே குடிபோதையில் புகுந்த நடராஜன் என்பவர் ரகளையில் ஈடுபட்டார். அந்த பகுதியில் ஓட்டே இல்லாத நடராஜன் நேர்மையாக வாக்குப்பதிவு நடக்கிறதா என கண்காணிக்க வந்ததாக கூறி வாக்குப்பெட்டியை திடீரென தூக்க முயன்றார். இதனையடுத்து போலீசார் நடராஜனை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் வாக்குச்சாவடியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் தூண்டிலிட்டு மீன்பிடித்து அப்பகுதியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் வடிகால் வாய்க்கால் முறையாக பராமரிக்கப்படாமலும் தூர்வாராமலும் உள்ளதால் சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கொசு உற்பத்தியாகி வருவதாகவும் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாம் தமிழர் கட்சியினர் தண்ணீரில் தூண்டிலிட்டு மீன்பிடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஒன்றியத்தில் உள்ள சின்னமாம்பட்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 90 வயதான மூதாட்டி அம்மாசி தள்ளாடும் வயதிலும் தனி ஆளாக வந்து தனது வாக்கினை செலுத்தினார். இது அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் உலக அஞ்சல் தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தபால் அஞ்சல் அட்டை எழுதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு தபால் அட்டைகள் வழங்கப்பட்டு அஞ்சலக தபால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு தபால் எழுதி அஞ்சல் பெட்டியில் போஸ்ட் செய்யும் நடைமுறை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் 9 மற்றும் 10 வகுப்பு படிக்கும் 100 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆரணியில் குறி சொல்லும் கணிக்கர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் கொரோனா தடுப்பூசி போட மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் விஏகே நகர் பகுதியில் குடுகுடுப்பை கணிக்கர் இனத்தைச் சேர்ந்த 60 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இவர்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்றனர். அப்போது அவர்களை முற்றுகையிட்ட கணிக்கர் இன மக்கள் சாதி சான்றிதழ் கிடைத்த பிறகே கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வோம் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். படிக்க வைத்தாலும் இதுவரைக்கும் எங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கலை. வழங்காத காரணத்தினால இந்த இப்பத்திக்கு வந்து கொரோனா ஊசி போறதுக்காக வந்து அதிகாரிங்க வந்திருக்கிறாங்க. அந்த ஒட்டு மொத்தமா நாங்க 300 பேர் கொரோனா ஊசி போட்டக மாட்டோம், போட்டுக்கலை. ஆனா இது போட்டுக்காத எங்க உயிர் போனா கூட சரி, எங்க குழந்தைங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கணும். இந்த தமிழக அரசுக்கு கஞ்சி கேட்டுக்கிறோம், நம்ம அதிகாரிகளுக்கு கஞ்சி கேட்டுக்கிறோம். எங்க குழந்தைங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கினாக்கா எங்களுக்கு கொரோனா எங்க உயிரை விட எங்க குழந்தைங்களுடைய படிப்பு ஜாதி சான்றிதழ் தான் எங்களுக்கு முக்கியம். எங்க குழந்தைங்களுக்கு படிக்கணும், அவங்களும் முன்னேறணும். இந்த யாசகம் எடுக்கிற தொழில் விட்டுணும். கரூரில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து கடவுள் வேடம் அணிந்து நாடக கலைஞர்கள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கரூர் மாவட்டத்தில் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. தடுப்பூசி முகாம் நடைபெறுவதையொட்டி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியது. அதன் ஒரு பகுதி காந்தி கிராமம் பகுதியில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் முக்கியத்துவம் குறித்து தமிழ் கடவுள் முருகன், சிவன், விஷ்ணு, பார்வதி, யமதர்மன் வேடமணிந்த நாடக கலைஞர்கள் ஒப்பனையுடன் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி அருகே மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்தில் புறக்கணிக்க மாட்டோம் என்ற தலைப்பில் விசில் ஊதி குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் வளனார் மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் சர்வோதீப் தொண்டு நிறுவனம் இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. இதில் பங்கேற்ற குழந்தைகளிடம் மாற்றுத்திறனாளிகளை கல்வி, வேலைவாய்ப்பு, பொது இடங்களில் புறக்கணிக்க கூடாது என எடுத்துக் கூறப்பட்டது. இதனையடுத்து குழந்தைகள் 2 நிமிடம் விசில் ஊதி இந்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த உறவினர்கள் 28 பேர் கடலூரில் நடைபெறும் உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக வேனில் சென்றனர். சீர்காழி அருகே பூந்தாளை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்தது. இதில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் சிறு காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கும் நாகை அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து தப்பி ஓடிய வேன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே திருமலை அடிவார பகுதியில் வேட்டை நாய் கடித்ததில் பள்ளி மாணவர் படுகாயமடைந்துள்ளார். செங்கோட்டை அருகே உள்ள திருமலை அடிவார பகுதியைச் சேர்ந்த முனியம்மாளின் மகன் கருப்பசாமி, இவர் 7 வகுப்பு படித்து வரும் நிலையில் நேற்று வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது வேட்டை நாய் ஒன்று அவரை கடித்துள்ளது. நாயிடமிருந்து சிறுவன் தப்ப முயன்ற போது அவரை விடாமல் துரத்தி துரத்தி நாய் கடித்துள்ளது. இதில் மயக்கமடைந்த சிறுவனை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். செங்கல்பட்டு அருகே ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க சென்ற மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சித்தாமூர் ஒன்றியம் சூனாம்பீடு அடுத்த வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி கற்பாமணி. இவர் மதியம் வாக்களிக்க வேலூர் பகுதியில் உள்ள நடுநிலை பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது வாக்குச்சாவடி கூட்டத்தில் சிக்கிய கற்பாமணி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே மூதாட்டி உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூர், சின்ன நாகலூர், மண்ணுளி, அஸ்தினாபுரம், மேட்டுத்துறு கிராமங்களுக்கு சின்னதுரை என்பவரின் பால் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகத்தான் பால் கொள்முதல் செய்யப்படும் எனவும் அரியலூர் கூட்டுறவு பால் கொள்முதல் சங்கத்தின் சார்பில் பால் கொள்முதல் செய்யப்படாது என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200 மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணாவிலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோயில் உட்பட ஏழு கோவில்களில் நடைபெறும் நித்திய பூஜைகளுக்காக நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசை வாசிக்கும் தற்காலிக இசை கலைஞர்களை பணி நிறுத்தம் செய்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பழனி கோவில் இணை ஆணையர் நடராஜன் நீங்கள் போய் பணி புரியலாம் என்று தெரிவித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை தாமரை நகர் 21வது தெருவில் வசிப்பவர் ராஜசேகரன் மின்வாரியத்தில் செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது குடும்பத்தினருடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு சென்றிருந்த நிலையில் நள்ளிரவு வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 பவுன் நகை மற்றும் ரூபாய் 3 லட்சம் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் உள்ள வள்ளல் அதியமான் கோட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சா திவ்ய தர்ஷினி கலந்து கொண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிதி உதவி, விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு ஆணை மற்றும் வாரிசு அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் 189 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,42,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அனைத்து வகை மரக்கன்றுகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. தற்போது மழைக்காலம் தொடங்குவதை அடுத்து அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்று நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கூரம்கேட் அருகே இஞ்சம்பாக்கம் அரசு டாஸ்மாக் கடை விற்பனையாளராக பணிபுரிபவர் கோபி. கடையில் மதுபோதை ஆசாமிகள் இருவர் மதுபாட்டில்கள் வாங்கியுள்ளனர். அப்போது வாங்கிய மதுபானத்திற்கு உரிய பணத்தை தர இயலாது என கோபியிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சற்றும் எதிர்பாராதபோது மதுபோதை ஆசாமிகள் தாங்கள் கையில் வைத்திருந்த கத்தியால் கோபியை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இச்சம்பவம் குறித்து காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வேளச்சேரி பகுதியில் வார இறுதி நாட்களில் சில சமூக விரோதிகள் சாலையோரம் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து வேளச்சேரி உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் வேளச்சேரி, நேருநகர், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து புகார் தெரிவிக்க காவல் கட்டுப்பாட்டு அறை எண்ணான 100 தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனா்.